ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ்க்குள்ளே வந்தார். அதில் பெரிய கண்ணாடி ஜார் இட்டு வந்தார், இத்தனை திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாரை திறந்து வச்சு 2 இன்ச்சில் பெரிய பெரிய கல்லை போட்டார். அது ஜார் ரொம்பிருச்சு. அப்போ பசங்கள்கிட்ட கேட்டார், என்னப்பா அந்த ஜார் ரொம்பிருச்சான்னு கேட்டார். பசங்களாம், ஆமாம் சார் ரொம்பிருச்சு அப்படின்னாங்க. அதோட சின்ன சைஸ் பொடி பபுள் எடுத்து பொருள் போட்டார், லேசாக குலுக்குனார். அந்த கேப்பில் போய் அந்த பபுள்ஸ்லாம் உட்காந்துருச்சு. இப்போ கேட்டார், ஏன்பா அது ரொம்பிருச்சான்னாரு. ஆமாம் சார் ரொம்பிருச்சுன்னாங்க. திரும்ப சாண்ட் எடுத்து பொடி மணல் எடுத்து போட்டு ஒரு குழு குழுக்குனாரு, மணல் கூட ரொம்பிருச்சு. இப்போ திரும்பவும் கேட்டார், ஏன்பா இப்போ சொல்லுங்கள் இப்போ ஜார் ரொம்பிருக்கேன்னாரு. ஆமான்னாரு. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அந்த 2 இன்ச் ராடுங்க 2 இன்ச் கல்லுங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குடும்பம், ஃபேமிலி, நம்ம வெல்த்து, நம்ம குழந்தைங்க இதெல்லாம். அந்த சின்ன பபுளுங்கிறது நம்மளோட ஜாபு, நம்மளோட வெல்த்து இது மாதிரி இருக்கிறது. சாண்டுங்கிறது அன்னெசரி திங்ஸ். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸை ஃபுல்லாக பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் திங்கை விட்டுறோம். நம்ம ஃபேமிலியை கண்டுக்கிறது இல்லை, நம்ம வெல்த்தை பார்த்துக்கிறது இல்லை, சில்ட்ரன்ஸ் பார்க்குறது இல்லை. எது போனாலும் நம்ம கூட இருக்கிறது நம்ம ஃபேமிலி தான். அதனால் வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குழந்தைகளோட ஃப்ரீயாக பேசுங்க. ஒய்ஃபை வெளியே கூட்டு போங்க, சினிமா கூட்டு போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை முதல் பார்த்துட்டு அதை வரிசைப்படுத்தி வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்போம். ஓகே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போய் ஒய்ஃபை போய் முதல் கவனிங்க, குழந்தைகளோட பேசுங்கள்.